ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு சிலெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் கேள்வி ஒன்று மாணவரிடம் புதிய நடத்தை தோன்று செய்யும் ஒரு நிகழ்ச்சி அல்லது சூழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தோண்டல் கேள்வி ரெண்டு ஏழு தொடர் அல்லது அடுக்கமைவு கொள்கையை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குத்ரி தான் உருவாக்கியிருக்காரு ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி குத்ரி கேள்வி மூன்று ஒரு கற்றலால் இருந்தாலும் அதற்கு தேவை என்று அல் கூறுகிறார் என்ன தேவை அப்படின்னு அல் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வலுவூட்டிகள் என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் வந்து கற்றல் வந்து சிறப்படையும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹல் தான் சொல்கிறாரு மூணு பதில் ஆப்ஷன் சி கேள்வி நான்கு மாறுபடுகின்ற உளவியல் நிலைமைகள் தனி மனிதர்களின் மீது செயல்பட்டு செல்வாக்கை வெளிப்படுத்துகின்றன என்ற கருத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பது டேஷ் கொள்கையாளருடைய கருத்து யாருடைய கருத்து இலவனுடைய கருத்து நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ இலவின் கேள்வி ஐந்து பொருள் மற்றும் முந்தல் இணைப்பு கற்றல் துணைநோக்கு நம்பிக்கைகள் போன்ற ஐந்து வகையான கற்றல் இயல்புகளை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா டோல்மன் தான் சொல்றாரு என்ன சொல்கிறாரு பொருள் மற்றும் உந்த இணைப்பு கற்றல் தொலைநோக்கு நம்பிக்கைகள் போன்ற ஐந்து வகையான கற்றல் சொன்னது யார் அப்படின்னா டோல்மன் ஆப்ஷன் டி தான் சரியான பதில் கேள்வி ஆறு டேஷ் கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நான்கு சிந்தனை நிலைகளில் தன்னுடைய அறிவினை வளர்ச்சியடை செய்து செய்து எத்தனை சிந்தனை நிலைகளில் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆறு கணபதில் பியாஜே தான் சொல்கிறாரு நான்கு நிலைகள் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம வந்து பியாஜே தான் போடணும் ஆறு கணபதில் ஆப்ஷன் பி பியாஜே கேள்வி ஏழு கற்றலனுக்கான முன்னிணக்கம் அறிவின் வடிவமைப்பு கற்பித்தல் தொடர் வரிசை வலுவூட்டுதல் போன்ற நான்கு கற்பித்த கூறுகளை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரூனர் தான் சொல்கிறாரு ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ப்ரூனர் கேள்வி எட்டு கற்றல் என்பது ஒரே ஒரு நடத்தை மாற்றத்தை மட்டும் குறிப்பது கிடையாது பலவித மாற்றங்களை பற்றி குறிக்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது காக்னே தான் சொல்கிறது காக்னே உடைய கற்றல் கொள்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம்ல காக்னே தான் இதை சொல்கிறார் எட்டு கணப்பதில் ஆப்ஷன் சி காக்னே கேள்வி ஒன்பது டேவிட் ஆசுபலுடைய கற்றல் கோட்பாடு எத்தகையது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது பதில் ஆப்ஷன் பி விவரிக்க கற்றல் டேவிட் ஆசுபலுடைய கற்றல் கோட்பாடு விவரித்து கற்றல் ஒன்பது பதில் ஆப்ஷன் பி கேள்வி பத்து கற்றலில் ஆர்வமும் கவர்ச்சியும் டேஷ் அடிப்படையாகும் கற்றலில் ஆர்வமும் கவர்ச்சியும் ஊக்குவித்தலுடைய அடிப்படை பத்து கணபதில் ஆப்ஷன் டி ஊக்குவித்தல் கேள்வி பதினொன்று வெகுமதியும் தண்டனைகளும் டேஷ் ஊக்கிகள் என்ன மாதிரியான ஊக்கிகள் வெகுமதியும் தண்டனையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது புற ஊக்கிகள் வெளியிலேருந்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல புற ஊக்கிகள் பதினோரு கணவதில் ஆப்ஷன் சி புறா ஊக்கிகள் கேள்வி பன்னிரெண்டு மாசில் உடைய படிநிலைகள் மாசில் உடைய படிநிலைகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் பன்னிரெண்டு கணபதில் எட்டு பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி எட்டு கேள்வி பதிமூன்று தூய்மை ஒழுக்கம் அழகு இலக்கியச்சுவை ஆகியவை மாசில் உடைய எந்த படிநிலை தேவையில் வரும் அப்படின்னு பொழுது பதிமூணு கணபதில் ஆப்ஷன் சி அழகுணர்வு தேவைகளில் வரும் கேள்வி பதினான்கு மெக்லிலுடைய கருத்துப்படி ஊக்குகளுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு வகை மெக்லீலனுடைய கருத்துப்படி ஊக்கிகள் எத்தனை அப்படின்னும் பொழுது மூன்று ஒவ்வொரு ஃபிலாசபரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த வகையில் மெக்லிலன் வந்து ஊக்கிகளுடைய வகைகளில் மூணு வகையை பற்றி சொல்கிறாரு கேள்வி பதினைந்து புரிந்து கொள்வ புரிந்து கொள்ளல் புதுமை புனைதல் தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல் தன்னுடைய நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவுல அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்பரட் பீனே தான் சொல்கிறாரு பதினைந்து பதில் ஆப்ஷன் சி ஆல்பிரட் பீனே கேள்வி பதினான்கு ஸ்பியர்மேனுடைய இரட்டை காரணி கோட்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினாறு பதில் ஆப்ஷன் ஏ ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்பெஷல் ரெண்டு வகையிலேயே அவரோடது ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி பதினேழு குழுக்காரணி கோட்பாட்டை பற்றி சொன்னது யார் குழுக்காரணி கோட்பாட்டை பற்றி சொன்னது தேர்ஸ்டன் தான் சொல்கிறார் பதினேழு கணபதில் ஆப்ஷன் பி தேர்ஸ்டன் கேள்வி பதினெட்டு தாண்டை கூறும் நுண்ணறிவு கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டு கணபதில் இரட்டை பலகாரணை கோட்பாடு தாண்டை கோடது பலகாரணை கோட்பாடு பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி பத்தொன்பது ஜேபி கில்போர்டு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை வெளியிட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த வருடம் அவர் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் ஜேபி கில்போர்டு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை பற்றி சொல்கிறாரு கேள்வி இருபது நூற்றி இருபது நுண்ணறிவு திறன்கள் முப்பரிமாணங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் இருபது பதில் ஆப்ஷன் டி கில்போர்டு தான் சொல்கிறாரு கேள்வி இருபத்தி ஒன்று மனவெழுச்சி நுண்ணறிவின் கோட்பாடுகளை கூறப்படுவது என்ன மனவழ்ச்சி நுண்ணறிவுடைய கோட்பாடுகள் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பதில் விழிப்புணர்வு எற்றுக்கொள்ளுதல் மனநிலை செயல்நிலை இது அனைத்தும் எல்லாமே தான் மனவழிச்சி நுண்ணறிவுடைய கோட்பாடுகள் இருபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் டி நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது என்ன இருபத்தி ரெண்டில் நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது கால வயசு மாதங்கள் எடுத்துக்கிறது வயசு மாதங்களில் அதே மாதிரி பியில் மண வயசு மாதங்களில் இன்ட்டு கால வயசு மாதங்கள் இன்ட்டு ஹண்ட்ரட் வரும் சி வந்து மண வயது இன்ட்டு வயது முதிர்ச்சி இன்ட்டு ஹண்ட்ரட் டி வந்து வயது முதிர்ச்சி இன்ட்டு மனமுது மன வயது இன்ட்டு ஹண்ட்ரடு இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மண வயசு மாதங்களில் கால வயசு மாதங்களில் இன்டூ ஹண்ட்ரட் இப்படி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வரும் இருபத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி கேள்வி இருபத்தி மூன்று புறத்தேற்று நுண்முறைகள் மூலம் அளவிடப்படுவது எது புறத்தேற்று நுண்முறைகள் மூலமாக எதை அளவிடுறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆளுமையை அளவிடுறோம் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி ஆளுமை இதோட இன்னைக்கு தேர்டு யூனிட்டு சைக்காலஜியில் இருக்கிற அப்ஜெக்டிவ் கொஷின் வித் ஆன்சர்ஸு இதெல்லாம் பார்த்துருக்கோம்